மறைஞ்ச முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இது ஜோசார் என்கிட்ட சொன்னது. அவரை பார்க்க போகும்போது சொல்லியிருக்காரு, ஜோதம் நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு நான் இருப்பேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவர் இருக்கிற வரைக்கும் ஜோசாரு இருந்தார். அவர் மறைஞ்ச உடனே சில மணி நேரங்களே அவரே மறைஞ்சிட்டார். அவர் மறைஞ்சப்போ வந்து அவர் போய் பார்க்கும்போது எனக்கு பெரிய ஒரு வேதனையோ சோகமோ துக்கமோ ஏற்படலை. ஏன்னு சொன்னால் அப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நாள் ஆக 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 அவர் நினைவு வர ஜாஸ்தியாக நாட்டில் நடக்கிற சில அசம்பாவித்தனம் சில அசாதாரண விஷயங்கள் பொலிட்டிக்கல் விஷயங்கள் நடக்கும்போது அவர் இருந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. அந்த இதில் தான் இங்கே நின்றுட்டான் வந்து பேசிகிட்ருக்கேன். அவர் தான் மணிக்கணக்கில் பேசுகிறார். அவர் பேசும்போது சில டைமில் வந்துட்டு ரொம்ப அறிவாளி நஷ்டையிலே அறிவாளி சோவாக பேசுவார், சில டைமில் பத்திரிகையாளராக பேசுவார், சில நேரில் அரசியல்வாதியாக பேசுவார், சில நேரில் லாயராக பேசுவார், சில நேரங்களில் பாமர மக் ஒரு இன்னசென்ட் அப்படி வந்து ஒரு அப்பாவித்தனமாக கேள்வி கேட்டு பேசுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அவர் இருக்கிற ஒரு நண்பர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு சொன்னால் அசாதாரணம். பொலிட்டிஷியன்ஸ் மட்டும் இல்லை, கம்பெனி தொழிலதிபர்கள் இருந்து எங்கிருந்து எந்தெந்தமோ அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச படம் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் கண்டென்ட்மெண்ட். அவர் பணத்தை வந்து ஒரு பொருளாக மதிக்கவே இல்லை. அவருடைய நட்பு உத்தாரத்துக்கு அவரால் வந்து பயன்பட்டதே தெரிய அவங்கள வந்து இவரை பயன்படுத்திக்கொள்ளவே இல்லை. அவ்வளோ பெரிய விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சொன்னது சில சில விஷயங்கள் நான் சொல்லி தான் பிகாஸ் அவர் நண்பர் நடந்த விஷயம் ஐபிஎல் அப்போ தான் பேசிச்சு நடக்குது. எல்லா விஷயம் அவருக்கு வந்து வந்துடும், வேறு வேறு விஷயம் இல்லை வந்துடும். ஐபிஎல் அப்போ தான் வந்து நடக்கிறது. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, ரஜினி இந்த ஐபிஎல் வந்து ரொம்ப பெருசாக வருதுன்னு தோணுது எனக்கு, இந்த சென்னை டீம் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு. சார் இப்போ இருக்கிற மேட்சே பார்க்க மாட்டாங்க, அந்த மேட்ச் இந்த மேட்ச் அது இது வந்து போட்டு இதில் எங்கே சார் நமக்குள்ளே வந்து சஞ்சு போட்டுக்கிறது மேட்ச் பண்ணுறது ஸ்டேட் டு ஸ்டேட் யார் வாங்க யார் ஜெயிக்க போகிறாங்க இல்லை சார் நான் சொல்லிட்டேன் நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ வந்து ஃபியூ லேக்ஸ் தாங்க இருந்தது, இப்போ பல ஆயிரம் கோடி. இந்த மாதிரி பல விஷயங்கள் பல விஷயங்கள். ஸோ அவர் ஜோசார் பற்றி எப்படின்னா அவர் வந்து அந்த நையாடித்தனம் அந்த ஒரு காமெடி அந்த டைமிங் அதெல்லாம் வந்து அவர் வந்து நினச்சி பார்க்கறது கிடையாதுங்க. அவர் வந்து அது வந்து தேடி பண்ண மாட்டாங்க. அந்த வந்து முடியில்லாத மண்டியில் தானாக வந்து கொட்டும். அது அவையார் வந்து இளம் வயதிலேயே வந்து வர கொடுத்த மாதிரி நீ முதுமை ஆகிடும் சொல்ல மாதிரி ஆண்டவன் வந்துட்டு முடியே கொட்டாமல் இருக்கணும் வயசே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மெடிக்கலி வந்துட்டு நீங்கள் வந்து என்ன ஒரு என்ன கெமிக்கல் இம்பேலன்ஸ் என்ன சொன்னால் கூட எனக்கு என்ன ஒரு டிவைன் இன்டர்வென்ஷனுங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். ஜோசர் என்கிட்ட வந்து பார்த்து சொன்னாங்க, இது வந்து நான் எப்படி அணுகிறேன்னு சொன்னால் முதல்ல வந்துட்டு ஒரு விஷயத்தை நான் முடிக்கணும். அந்த விஷயத்தை வந்து முடிக்கிறதுக்கு எப்படின்னு சொன்னால் ஒரு கதை சொன்னார், இது ஏதாவது வெளியே சொல்ல சொல்லுங்கள் இதில் என்ன சார் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் எங்கேயாவது சொல்லிட்டான்னு சொன்னேன், நீங்கள் சொல்லுங்க சொன்னாங்க. இப்போது அதை சொல்கிறேன். ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஒரு நோயாளி இரும்பு நோயாளி, இரும்பல் வந்துகிட்டே இருக்கும் பட் தயிர் மட்டும் விட மாட்டேங்கிறாங்க. தயிர் இந்த யார் வந்து வந்தால் கூட டாக்டர் வந்தால் கூட என்ன மெடிசன் வேணும் சொல்லுங்கள், நான் தயிர் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. சரி, ஒரு தயிர் விட மாட்டார், இரும்பல் போகாது. ஸோ இப்போ டாக்டர் வந்தார், சிவமாரி டாக்டர் வந்தார். வந்த உடனே இங்கே வந்து மெடிசன் நீங்கள் தயிர் மட்டும் நோனும் அப்படி சொல்லக்கூடாது. சரி ஓகே, யார் சொன்னாங்க, நான் தயிர் சாப்பிடணும்னு சொல்ல வந்தேன். என்ன சொல்கிறீங்க, நல்லா சாப்பிடுங்க, இந்த மெடிசன் எடுத்துங்க, தயிர் நல்லா சாப்பிடுங்க, அதில் நிறைய பலன்கள் இருக்குது. என்ன பலன்கள் இருக்குது? முதல்ல வந்து எங்கள் வீட்டுக்கு திருட வர மாட்டான், ஏன்னா நைட்டில் இரும்பிட்டே இருப்பீங்க இல்லையா, திருட வர மாட்டான். ரெண்டாவது வந்து வருவது வீடு கொண்டு போது நிறைய தெரியும் தெரு நாய்கள் இருக்குது, எந்த நாய் உங்ககிட்டயே வராது. ஏன் எப்படி, ஏன்னா உட முடியாது, வீக்காக கூழ் ஒன்றுகிட்டு தான் போகணும், அப்போ எந்த நாய்க்கிட்டே வரும். மூணாவது ஒன்று முதுமையே வராது, எப்படி, அதுக்கு முன்னாலே செத்து போடுவேன், நீ தயிர் சாப்பிடு, யோ போயா நோ தயிர் அப்படி. ஸோ விஷயத்துக்கு வந்து அது எப்படி சொல்கிறது, அது வந்து இவன் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன டைம் இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு. எம்ஜிஆர் மறைஞ்ச பிரச்சனை, எம்ஜிஆர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர்கள். ரொம்ப அது வந்து ஷூட்டிங் இல்லை ஷூசாக ஷூட்டிங் இல்லைன்னு சொன்னால் கூட எம்ஜிஆர் சார் வந்து ஷோ அந்த சீனில் போடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஜாலியாக வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த அப்போ தான் வந்து ஒரு தொகலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண பீரியட். அப்போ வந்து மாட்டுக்கார வீரன் அப்படின்னு சொல்லிட்டு பா நீலகண்டன் டைரக்ட் பண்ண ஒரு படம் வந்து அவர் பண்ணது சூப்பர் டூப்பராக போயிட்டுருக்கு.
அந்த டயத்தில் வந்து தொகலக்கில் வந்துட்டு எம்ஜிஆர் சார் பற்றி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி விமர்சனம் பண்ணி ஜோசார் எழுதுகிட்டே இருந்தார். அது எம்ஜிஆரே பெருசாக கண்டுக்கல, பட் பாணியில் கட்டும் ரொம்ப கோபம். வேறே ஒரு ஷூட்டிங்கில் வந்துட்டு அவர் ஜோசார் உட்காந்துருக்காரு, இப்போ எம்ஜிஆர் அங்கே உட்காந்துருக்காரு. கேட்டீங்கன்னா ஷோ உங்கள் பத்திரிக்கை நல்லா போகுது, சர்க்குலேஷன் நல்லா போகுது. இன்னொரு பத்திரிக்கை இருக்குது அது தரம் எப்படி, அது ரொம்ப நல்லா தரும், சர்க்குலேஷன் நம்மளோட கம்மி தான். இன்னொரு பத்திரிகை இருக்குது அது எப்படி நல்ல நல்ல பத்திரிக்கை தானே, அது நல்ல பத்திரிக்கை, சர்க்குலேஷன் நம்ம தொகலக்கூட கம்மி தான். இன்னொன்று இப்படியே சொல்லிட்டு அது எப்படி நல்ல பத்திரிக்கை எல்லாம் வந்து சர்க்குலேஷன் இல்லை, உங்கள் பத்திரிக்கை சர்க்குலேஷன் நல்லா இருக்கு அப்படி சொன்ன உடனே ஜோசார் சொன்னாங்க, இது எந்தெங்க ஆச்சரியம், நல்ல படங்கள்லாம் ஓடாது, மாட்டுக்கார பேரில் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு இன்சிடென்ட் ஜோசாரை வந்து எங்கிட்ட சொன்ன எங்கிட்ட சொன்னது, அப்போ தான் அந்த முடி கொட்டி போயிட்டு யாருக்கும் நிறைய தெரியல, ஒரு விக் வச்சுருந்தாங்க. ஒரு விக் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு டப்பிங் வந்து பேசிட்டு இருக்காங்க, எம்ஜிஆர் சார் இன்னொரு ஹீரோயின் ஜோசார் டப்பிங் பேசிருக்கும்போது எம்ஜிஆர் அந்த ஹீரோயிற்கு ஒரு வந்து சிக்னல் கொடுக்குறாங்க கேளுன்னு சொல்லிட்டு. அவர் கேட்குறாங்க, ஜோசார் கொஞ்சம் விக் எடுங்க, விக் எடுங்க, தலைவர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜோசார் கவனிச்சார். கவனிச்சுட்டு நான் விக் எடுக்கிறேன், அவர் டொப்பி எடுக்க சொல்லுங்க. சிவாஜி சார் பிச்சர் பி மாதவன் அது சொன்னாங்க, சிவாஜி சார் தம் அடிக்கிறாங்க, பி மாதவன் சொன்னாங்க, சோ நீங்கள் வந்து சிவாஜி சார் தம் மட்டும் அடிக்காதீங்க, அவர் அடிக்கிறாரு அது ஓகேங்க, நீ வந்து பண்ணாத சரி நான் ஒன் பண்ணுறேங்க, நான் டெஃபினெட்லி அவர் முன்னாலே நான் வந்து சிகரெட் பற்ற வைக்க மாட்டேன், பட் நான் சிகரெட் சாப்பிட்டு இருக்கும்போது அவர் வந்தால் கீழே எடுத்து போட மாட்டேன். இது சிவாஜி சாருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் வந்த உடனே சோ இருக்கானா சிகர் சாப்பிட்டு இருக்கானா, அவன் சிகர் சாப்பிட்ட பிறகு நான் உள்ளே வர்றேன் இங்கே இருந்து சொல்லிட்டு அது முடிச்சுதான் அவர் வந்து வெளியே போவார். இந்த மாதிரி அவர் வந்து ஒரு பக்கியோ விகட்டகவிங்க, விகட்டகவி அவர் வந்து அவருக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டில் வந்து அவர்கிட்ட போகாத அரசியல்வாதிகளே கிடையாது, அவர்கிட்ட வந்துட்டு அவருடைய ஒப்பீனியன் அவருடைய கருத்தை கேட்காத அரசியல்வாதிகளே கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். சரி அது தமிழ்நாட்டில் ஓகே தெரியும், இந்த பத்திரிகை வந்து உண்மை ஒத்துக்கல, அப்போ ரொம்ப பெரிய சர்க்குலேஷன் இருக்கிற பத்திரிகைன்னு சொல்ல முடியாது. இவர் வந்து ஒரு பெரிய நேஷனல் பேப்பர்ஸில் எல்லாம் வந்துட்டு ஒரு புரோகாலமிஸ்டாக எழுதுனாங்க, பெருசாக புரட்சி பண்ணாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் முரார்ஜி தேசாயிலிருந்து சந்திரசேகர்லேருந்து வாஜ்பாயிலிருந்து அத்வானியிலிருந்து நம்ம மோடி சார் வரைக்கும் அவருடைய நல்ல நண்பர், நல்ல நண்பர் எப்படின்னு சொன்னால் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு அவரால் சால்வ் பண்ண முடியாது, சரியான இன்ஃபர்மேஷன் திசை கிடைக்கலன்னா ஜோசார் கிட்ட தான் கேட்பார், ஏன்னா அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், ஒரு இதாக இருக்கும். இவ்வளோ பெரிய வந்து நம்ம ஏன் இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் வந்து அவர் இது பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அவருடைய என்ன பலம்னு சொன்னால் ஒன்று தாங்க, உண்மை உண்மைதான் அவருடைய ஸ்ட்ரென்த், வெக்காயா வாச்சா மனசா, உண்மைதான் யோசிப்பார், உண்மையே பேசினார், உண்மையை எழுதினார், அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு உண்மையாக வாழ்ந்த ஒரு மனிதர், உண்மைக்கு வந்த ஒரு சக்தி. இந்த உண்மையுடைய விலை என்ன, உண்மையுடைய விலை வந்து தைரியம், நேர்மை, நாணயம், சுயநலம் இல்லாமல் இதெல்லாம் இருந்தால் தான் தைரியம் வரும். அந்த தைரியம் வந்த பேரும் புகழும் தானாக வரும். அந்த பேரும் புகழோடு அவர் இருந்து நம்மளை எல்லாரையும் அவன் சிந்திக்க வச்சிருக்காரு, ரசிக்க வச்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது நம்ம உண்மையே பேசி உண்மையே நடந்துக்கிட்டு உண்மையாக இருந்தால் மதிப்பும் மரியாதையும் சந்தோஷமும் ஏறும். அந்த பெரிய ஒரு மகான் அந்த விட்ட அடுத்த நம்ம குருமூர்த்தி அவர்கள் நிறைப்பிருக்காரு. குருமூர்த்தி அவர் சாதாரண மனிதர் இல்லை, அவருடைய ஒரு ஜஸ்ட் ஒரு அவர்ஸ் ஒரு இன்டர்வியூக்காக வந்து எத்தனையோ பெரிய ஆளுங்களை வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவருடைய ஒரு இன்டர் ஒரு கன்சல்டேஷன் ஒன் ஹவர் கன்சல்டேஷன் சம்பளம் கேட்டீங்க சொன்னால் மைங்கி விழுந்துருவீங்க. அவர் வந்துட்டு அவருடைய டைமை ஒதுக்கி இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அட் த சேம் டைம் அஃப்கோர்ஸ் அவர் எழுதியிருக்காரு, இந்த ஒரிஜினாலிட்டி இஸ் ஒரிஜினாலிட்டி, இமிட்டேஷன் இஸ் சூசைடல், பட் ஸ்டில் அந்த ஜோசாருடைய அந்த ஒரு ஜோசார் இருக்காருங்கிறது அங்கங்கே வந்துட்டு துகளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லி இந்த பத்திரிகை நீர்வழி மறுபடி மறுபடியும் எல்லாமே வந்து முதல்ல ஜோசார் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அப்படியே இன்னும் மேலே மேலே நம்மளை வந்து சிந்திக்க வைக்கணும், மகிழ வைக்கணும்னு சொல்லி அவர் ஆத்மா சாந்தி எழுதுன்னு கேள்வி பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.